அன்பு சகோதரி வானதி சீனிவாசன் அழகா ரொம்ப பெருமையா சொன்னாங்க, மகிழ்ச்சியா இருந்தது. மாண்புமிகு நரேந்திர மோடி பிரதமர் மட்டும் கோபாலபுரத்துக்கு வரல, யார் யாரெல்லாம் பிரதமர் இருந்தாங்களோ கோபாலபுரத்துக்கும் தலைவர்கிட்ட வந்து மாண்புமிகு இல்ல இல்ல சொல்றேன், மாண்புமிகு உறுப்பினர் செல்வபெருந்தகை அவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொன்ன ஒரு மாபெரும் தலைவனுக்கு இன்று நாம் சிலை வைக்கப் போகிறோம், விழா எடுக்கப் போகிறோம். இந்த விழா என்பது தமிழுக்கான, தமிழ் மண்ணினுக்கு அடையாளமான விழாவாக அமைய போகிறது. இந்த சிலை என்பது தமிழர்களின் அடையாளமாக அந்த சிலை திகழப் போகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு எடுக்கின்ற இந்த விழா என்பது உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களாலும் பாராட்டப்படக்கூடிய, பெருமைப்படக்கூடிய இந்த விழாவாக அமையும். ஒரு இந்த நாட்டில் ஒரு அஸ்தமிக்காத சூரியன் என்று ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால் அதில் முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மண்ணில மக்கள் உள்ளவரை முத்தமிழறிஞர் கலைஞருடைய வரலாற்றை யாரும் மறைக்க முடியாது. இந்த மண்ணில் உயிர் ஜீவன்கள் உள்ளவரை முத்தமிழறிஞர் கலைஞருடைய அவருடைய பணி, அவருடைய பங்களிப்பு, அவருடைய தியாகத்தை யாரும் மறக்க முடியாது. நான் ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுது சொன்னார், அவருடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஏவிஎம் ஸ்டுடியோவில் சந்திக்கிறார் அந்த பத்திரிகையாளர். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இங்கே வந்திருக்கிறீர்களே சாப்பிட்டீர்களான்னு கேட்டாராம், மீட்டிங் முடிஞ்சது ஷூட்டிங் வந்திருக்கிறேன், ஈட்டிங் பிறகுதான், மீட்டிங் ஷூட்டிங் ஈட்டிங் என்றாராம். திகழ்ந்து போயிட்டார். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் எப்படி ஒரு தலைவரை பாற்று வளர வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறார். எனக்கு அவரோட பிடித்தது பார்க்க போகும், 2006-11 வரை சட்டமன்ற உறுப்பினராக, 2016 போய் ஃப்ரீக்வெண்டா அவரை மீட் பண்ணுவோம். அவர் மீட் பண்ணும்போது கீழே அவருடைய உதவியாளர் அண்ணன் சண்முகநாதன் சொல்லிவிடுவார், சீக்கிரம் வந்துடணும் பேசிட்டே இருப்பார். போனாருன்னா ஒரு 30-40 நிமிடங்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க, நாங்கள்லாம் அவர் முன்னாடி சாதாரண மாணவர்கள் மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்போம். ஊர்கதை உலக கதை எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார். இது தெரியுமா உங்களுக்கு, இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா, இதெல்லாம் இப்படி நடந்து தெரியுமா அப்படினார், தெரியாதுங்க ஐயான் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார். அப்போ ஒரு மாணவனாக இருந்து கற்றுக்கொண்டதை தான் குறிப்பாக சொல்லணும். சட்டப்பேரவை நடக்கும்போது வாரத்தில் 1 மணி தான், 6 மணிலிருந்து 6:30 மணிக்குள்ளே ஒரு தொலைபேசி கால் வந்துடும் என் மொபைலில், நான் 7:30 மணி வரைக்கும் தூங்குருவேன். பார்த்த உடனே ஒரு அலறல், தலைவருடைய ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் ஃபோன் பண்ணால் ஒரு தம்பி நித்யான்னு எடுப்பார், தலைவர் உங்களுக்கு தாங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தார், என்னங்கன்னு கேட்டால் இந்த செய்தி பத்திரிகையில் வந்திருக்கு படிச்சேனார், நான் எழுந்துக்கிட்ட 7 மணிக்கு 7:30 மணிக்கு தான் பேப்பர் வரும் ஐயா, 8 மணிக்கு தான் ஐயா படிப்பேன், 6 மணிக்கெலாம் எழுந்து படிங்கன்னுவார். அது என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது, அன்னையிலேருந்து ஒரு 6 மணிக்கு எழுந்து ஃபோனை தெரியாக வச்சுக்குவேன், எப்படியோ கூப்பிட்டார்னா என்ன செய்யறது. அது மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எப்படி இருக்க வேண்டும், ஒழுக்கமாக நேர்மையாக வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு உள்ள தலைவர் நம்முடைய மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழகத்தின் தனிப்பெரும் அரசியல் ஆளுமையாக திகழ்ந்திருக்கிறார் கலைஞர் அவர்கள். அரசியல் உலகிலும் இலக்கிய உலகிலும் கலை உலகிலும் அவர் அளித்த பங்களிப்பை புறந்தள்ளிவிட்டு தமிழகத்தில் யாரும் இனிமேல் எந்த வரலாற்றையும் எழுத முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். அந்த தலைவருக்கு சிலை எடுப்பதும் விழா எடுப்பதும் உலகத் தமிழர்களுக்கு செய்கின்ற நாம் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு காணிக்கையாகும். நாம் ஃபெடல் காஸ்ட்ரோவை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறோம், குறிப்பாக சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டல் பிளாட்டோவை பற்றியெல்லாம் படித்திருக்கிறோம். அவர்களுடைய எழுத்துக்களை படிக்கும்பொழுது அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் என்ன கருத்துக்களை உலகத்தில் ஈர்த்திருக்கிறது என்று பார்க்கும்பொழுது தமிழகத்தின் சாக்ரட்டிஸாக, தமிழகத்தின் பிளாட்டோவாக, தமிழகத்தின் அரிஸ்டாட்டலாக வாழ்ந்திருக்கிறார். ஒன்றே ஒன்று மட்டும் இந்த அவையில் பதிவு செய்கிறேன், கூட்டூர்புறத்தில் குடிசை மாற்று வாரியத்தை இவர் திறந்து வைக்கிறார். அப்பொழுது பேசுகிறார், நான் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் கூட்டுறவுபுரத்தில் எல்லாம் சொல்லுவாங்க மேலேருந்து குப்பை விழுதுங்க ஐயா, அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு வாங்க. என் சிந்தனையில் இயற்றுறது எல்லாம் குடிசையாக இருக்குது, அதெல்லாம் மாற்றிட்டு நம்ம குடிசை மாற்று வாரியத்தை அமைப்போன்னு 6 மாடி கட்டியிருக்கேன், இப்போ நீங்கள் குப்பை போட்டால் எங்கே போய் விழுவனு கேட்டாராம். ஒரு மிகப்பெரிய மேட்டுக்குடியை சார்ந்த ஒரு அரசர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் குப்பை போட்டுட்டே இருக்காங்கன்ற அந்த செய்தியை படிக்கும் போது கண் கலங்கி போயிட்டோம். இப்படி நம்ம அரிஸ்டாட்டல் படிக்கிற, சாக்ரட்டிஸ் படிக்கிற, பிளாட்டோவை படிக்கிறம, இந்த சிந்தனை யாருக்காவது ஒரு தலைவருக்கு இந்த நாட்டில் வரமா, அங்க இருக்கிற குப்பன் சுப்பன் முனுசாமி கந்தசாமி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குடிசை பகுதி 6 மாடி கட்டி இனிமே யாரும் உங்க மேல குப்பை போட மாட்டாங்க, போட்டா நீங்க தான் போடணும், போடாம பாத்துக்கன்னு அறிவுரை சொன்ன ஒரு மாபெரும் தலைவருக்கு நாம் இங்கே விழா எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல,
அந்த டால்மியாபுரத்தை கள்ளக்குடியாக மாற்றுவதற்கு எடுத்த போராட்டம், ஒரு போராட்டம் எடுத்தா உயிரோ போனாலும் பரவாயில்ல என்று ரயில் தண்டவாளத்தை தலையை வைத்து டால்மியாபுரத்தை கள்ளக்குடியாக மாற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு அர்ப்பணித்த ஒரு ஒரு ரோல் மாடல், முன்மாதிரியான தலைவராக திகழ்ந்திருக்கிறார். அதுல இருந்தா போராட்ட குணங்கள்லாம் இப்ப எங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து போராட்ட குணங்கள்லாம் வந்தது, எங்க வந்த பாதையெல்லாம் இதெல்லாம் ஒரு முன்மாதிரி, ஒரு மிகப்பெரிய அவதார புருஷனாக இந்த தமிழகத்தில் திகழ்ந்திருக்கிறார். பாபு ஜெகஜீரனுடைய மகள் மீரா குமாரி வந்தாங்க, சென்னைக்கு வந்திருந்தாங்க. மாண்புமிகு முன்னைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அவரை வரவேற்று ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக ஆதரித்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க லீலா பேலஸ் ஹோட்டலில். நான் கூட போயிருந்தேன். அப்போ சொன்னாங்க, எங்கள் அப்பா எனக்கு சொன்னது ஒரு நினைவு இருக்கு, இந்தியாவில் எவ்வளவோ திட்டங்கள் வந்திருக்கு, எங்கள் அப்பா அப்போ துறை பிரதம மந்திரி ராணுவ அமைச்சர், ஆனால் ஒன்று சொன்னாரு முதலமைச்சர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாமல் அதை திட்டலாம், ஆனால் இங்கே என்ன காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு அடிக்கல் நாட்டை வச்சாரு, அந்த திட்டம் தான் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்துக்கும் பரவனது, குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்கு பயனுள்ள அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர்னாராம். அதற்கு பிறகு என்னன்னு சொன்னாராம், இங்க எல்லாம் கையில பல்லக்கு வண்டி இழுத்துட்டு இருப்பாங்க, இதை வந்து ஒழித்து இனிமே மனிதன் வந்து கையில இந்த பல்லக்கு இழுக்க கூடாது என்று சைக்கிள் ரிக்ஷாவாக மாற்றிய ஒரு மிகப்பெரிய சமூக நீதி குணம் படைத்தவர் தலைவர். ஆனா தோழர்கள் எல்லாம் ஆளுகின்ற மாநிலங்களும் இதை உழைக்க முடியல, ஆனா முதல் முதல் உழைத்தவர் முத்தமிழர் கலைஞர் என்று உலக மக்கள் பாராட்டுகளையும் இந்திய மக்கள் பாராட்டுகளையும் பண்ணாங்க. அன்பு சகோதரி வானதி சீனிவாசன் அழகா ரொம்ப பெருமையா சொன்னாங்க, மகிழ்ச்சியா இருந்தது. மாண்புமிகு நரேந்திர மோடி பிரதமர் மட்டும் கோபாலபுரத்துக்கு வரல, யார் யாரெல்லாம் பிரதமர் இருந்தாங்களோ கோபாலபுரத்துக்கும் தலைவர்கிட்ட வந்து இல்ல இல்ல சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு போற்றுதலுக்குள்ளே தலைவர் தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர். அகையில மன்மோகன் சிங் வந்திருக்காரு, வருங்கால பிரதமர் எல்லாம் வந்து வாழ்த்து பெற்று போயிருக்காங்க. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தலைவருக்கு தான் நம்ம விழா எடுக்கிறோம். ஆகிய காங்கிரஸ் பேரியக்கம் இதை வரவேற்கிறது. இதை மிகவும் நம்முடைய தமிழக மக்களின் சார்பாக, உலக தமிழர்களின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அவை முன்னவர் உட்பட அனைவரும் மறைந்த தலைவர் கலைஞர் அவருடைய புகழோடு நானும் இன்று தமிழும் தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களும் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் அது மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள்தான். வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த அறிஞர் சாட்டர்ஜி அவர்கள் சொல்லும் போது, அகிலம் உலகம் முழுவதும் ஆங்கிலம் படித்து மேற்கு வங்காளத்தை சேர்ந்த நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால் அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் என்று சொன்னார்கள். அதே போல தாய்மொழி உணர்வை எங்களுக்கு கற்றுத்தந்தவர் மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர்தான் என்று சொல்லி கர்நாடக அறிஞர் சித்தாலிங்கம் என்பவர் சொன்னதும் நான் இந்த அவையிலே பதிவு செய்து, இப்போது கூட நம்முடைய மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அவர்கள் நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்திலே பேசுகின்ற போது கூட, தாய்மொழி என்ற உணர்வு வந்தால் முதன் முதலாக தமிழ்நாட்டில் இருந்தான் வரும் என்று சொன்னால் அதை மறைமுகமாக தலைவர் கலைஞர் வளர்த்ததுதான் என்று சொன்னார். அந்த அளவில் இன்று தமிழும் தமிழ்நாடும் தமிழக மக்களும் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் தலைவர் கலைஞர்தான் அதற்கு உறுதுணையாக இருந்தவர் என்பதை நானும் பதிவு செய்து அமர்கிறேன்.